வணக்கம் டான் தமிழொலி செய்திகளுக்காக இணைந்து கொள்ளும் நான் ஸ்டெல்லா ராபர்ட் கென்னடி. விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னாக முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழர்களுக்கு தீர்வு இல்லை என்றால் வடகிழக்கினை இந்தியாவுடன் இணைக்க கோர வேண்டும் என செல்வம் அடைக்கலநாதன் தெரிவிப்பு. மக்களுக்காக வீதிக்கு இறங்க தயாரென நாடாளுமன்ற உறுப்பினர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவிப்பு. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சூத்திரதாரி சஹ்ரான் தமிழில் உரையாற்றிய காணொளி ஒன்று வெளியாகியது. இலங்கையின் பொருளாதார மீட்சிக்கு ஆதரவளிப்பதாக பிரான்ஸ் ஜனாதிபதி உறுதியளிப்பு. 13வது திருத்தம் தொடர்பான பேச்சு நடவடிக்கைகளை தமிழ் கட்சிகள் குழப்பக்கூடாது என நாடாளுமன்ற உறுப்பினர் சி.வி. விக்னேஸ்வரன் வலியுறுத்தல். வவுனியா ஓமந்தை பகுதியில் சூட்டு காயங்களுடன் இளைஞனின் சடலம் மீட்பு. ஆஸ்திரேலியா ஏவுகணைகளை தயாரித்து அமெரிக்காவுக்கு வழங்குவதற்கான ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படவுள்ளது. தொடர்வது முதன்மைச் செய்தி. தமிழர்களுக்கான தீர்வு இல்லை என்றால் வடகிழக்கினை இந்தியாவின் ஒரு பகுதியாக இணைத்துக் கொள்ளும் சந்தர்ப்பத்தினை நாங்கள் கோர வேண்டுமென வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். இந்த நாட்டில் தமிழர்களுக்கான தீர்வு இல்லை என்றால் வடகிழக்கினை இந்தியாவின் ஒரு பகுதியாக இணைத்துக் கொள்ளும் சந்தர்ப்பத்தினை நாங்கள் கோர வேண்டுமென தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவரும் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். இப்பொழுதும் பார்த்தோம் என்றால் அவர்களுடைய அந்த அதாவது ஒரு மனித குரங்கு தன்னுடைய செயல்பாட்டிலே இந்த மார்பை தட்டுவது போல தமிழர்களுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதிகளை அவர்கள் கொண்டாடுகின்ற அல்லது தமிழர்களுக்கு ஒன்றுமே கொடுக்கக்கூடாது என்று நினைக்கின்ற பெருமைப்படுகின்ற சிங்கள மக்களுக்கு தமிழர்கள் எதிரியாக காட்டுகின்ற ஒரு செயல்பாட்டைத்தான் இலங்கை அரசிலே இருக்கின்ற முக்கிய தலைவர்கள் செய்து வருகிறார்கள். அதற்கு உடந்தையாக நான் முழு சிங்கள மக்களையும் சொல்லவில்லை, 83 எங்களுடைய இனத்தை காப்பாற்றிய சிங்கள மக்களும் இருக்கிறார். ஆனால் தொடர்ச்சியாக வரலாற்றை பார்ப்போமாக இருந்தால் தமிழர்களை இல்லாதொழிக்கின்ற செயல்பாடுகளால் தொடர்ந்து இருக்கிறது. நாங்கள் எந்த விதத்திலும் போராடியும் அது கிடைக்கவில்லை என்றால் இந்தியாவோடு எங்களை வடக்கு கிழக்கு இணைத்து கொள்ளுகின்ற ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் கோர வேண்டும். அப்படி கோருகின்ற போது எங்களுடைய சுதந்திரத்தை எங்களுடைய இறையாமையை நாங்கள் பாதுகாக்க முடியும். இவர்கள் சிங்கள தேசம் படுகொலை செய்கின்ற சிந்தனையோடு இருக்கிறார்கள், இரத்தத்தை குடிக்கின்ற சிந்தனையோடு இருக்கிறார்கள். அவர்களுடைய சிந்தனை ஒரு காலம் மாறாது என்பதை கடந்த கால வரலாறுகள் சொல்லுகிறது. ஆகவே அந்த விடயத்திலே நாங்கள் இப்படியான முடிவை எடுத்தால் என்ன என்ற கேள்வியை நான் மக்களிடம் விடுகின்றேன். ஜூலை கலவரத்தின் ஒரு அங்கமாக இடம்பெற்ற வெலிக்கடை சிறைச்சாலையில் படுகொலை செய்யப்பட்ட தமிழீழ விடுதலை இயக்கத்தின் முன்னாள் தலைவர்களான குட்டிமணி தங்கத்துரை உட்பட 53 போராளிகளின் நினைவான தமிழ் தேசிய வீரர்கள் தினத்தின் 40வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு இன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரன் தலைமையில் மட்டக்களப்பில் இடம்பெற்றது. இதன்போது கட்சியின் தலைவர் மற்றும் ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் உபத்தலைவர் ஆகியோரால் குட்டிமணி தங்கத்துரை ஆகியோரின் உருவப்படத்திற்கு மலர்மாலை அணிவிக்கப்பட்டதுடன் மலர் தூவி ஈகை சுடரேற்றப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது. நிகழ்வில் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவரும் வன்னி பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதன், கட்சியின் உபத்தலைவர் இந்திரகுமார் பிரசன்னா, ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் உபத்தலைவர் ரா துரைரட்னம், மட்டக்களப்பு மாநகர சபையின் முன்னாள் பிரதிநிதி முதல்வர் க சத்தீசீரன், மாநகர சபை முன்னாள் உறுப்பினர்கள், உள்ளூராட்சி மன்றங்களின் முன்னாள் தவிசாளர்கள் உள்ளிட்ட முன்னாள் பிரதிநிதிகள், கட்சியின் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர். ஜூலை மாதம் 4 கிழக்கு மாநசபையின் அவகரும் வெள்ளாவளி பிரதேச பன்முனை சபை உறுப்பினர் சசி தென்னறிவில் பற்றி Hello? இலங்கையின் பொருளாதார மீட்சிக்கு ஆதரவளிப்பதாக பிரான்ஸ் ஜனாதிபதி உறுதியளித்துள்ளார். இலங்கையின் பொருளாதார மீட்சிக்கும் கடன் மறுசீரமைப்பு செயல்முறைக்கும் ஆதரவை வழங்குவதாக பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரோன் உறுதியளித்துள்ளார். பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரோன் தனது தென் பசிபிக் பிராந்தியத்திற்கான விஜயத்தின் பின்னர் நேற்றிரவு இலங்கைக்கு வரலாற்று சிறப்புமிக்க விஜயம் ஒன்றை மேற்கொண்டார். பிரான்ஸ் ஜனாதிபதி ஒருவர் இந்நாட்டுக்கு வருகை தருவது இதுவே முதல் தடவையாகும். இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பிரான்ஸ் ஜனாதிபதி ஸ்நேகபூர்வமாக சந்தித்து கலந்துரையாடினார். பிரான்ஸ் மற்றும் இலங்கைக்கு இடையிலான ராஜதந்திர உறவுகளின் 75வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது. சர்வதேச தொடர்புகளில் பிரான்சின் ஈடுபாட்டிற்கு பாராட்டு தெரிவித்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க காலநிலை அனர்த்தங்களை மட்டுப்படுத்தல், வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பு மற்றும் இந்து பசிபிக் வலய பிரச்சினைகள் தொடர்பில் வழங்கப்படும் ஒத்துழைப்புகளுக்கும் நன்றி தெரிவித்தார். அண்மையில் பிரான்சில் நடைபெற்ற புதிய உலகளாவிய நிதி இணக்கப்பாட்டிற்கான மாநாட்டின் போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் தான் நடத்திய கலந்துரையாடல் தொடர்பில் பிரான்ஸ் ஜனாதிபதி நினைவு கூர்ந்தார். இலங்கையின் பொருளாதார மீட்சிக்கு ஆதரவளிப்பதாக அவர் மீண்டும் உறுதியளித்திருந்ததோடு இலங்கையின் 4வது பெரிய கடன் வழங்குனர் என்ற வகையில் கடன் மறுசீரமைப்பு செயல்முறைக்கு தனது ஆதரவை வழங்குவதாகவும் உறுதியளித்திருந்தார். அரசியல் பொருளாதாரம் அரசியல் பொருளாதாரம் சுற்றுலா காலநிலை மாற்றம் நிலையான வளர்ச்சி மற்றும் கடல்சார் நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இரு தலைவர்களுக்கும் இடையேயான கலந்துரையாடலில் கவனம் செலுத்தப்பட்டது. இரு நாடுகளுக்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகளின் 75வது ஆண்டு நிறைவையொட்டி ஒத்துழைப்பை மேலும் மேம்படுத்துவதற்கான முக்கிய அம்சங்கள் தொடர்பிலும் அவதானம் செலுத்தப்பட்டது. கடல்சார் பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பிற்கான பாடசாலை ஒன்றை நிறுவுதல், இலங்கையில் அபிவிருத்திக்கான பிரான்ஸ் பணியகம் ஒன்றை நிறுவுதல், உயர்மட்ட ராஜதந்திர கலந்துரையாடல்களை ஆரம்பித்தல், கல்வித்துறையில் ஒத்துழைப்பு மற்றும் கடல்வழி ஆழ்கடத்தல் செயற்பாடுகளை தடுப்பதற்கான முயற்சிகளை மேம்படுத்தல் உள்ளிட்ட விடயங்கள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. மேலும் தற்போதைய உலகளாவிய நகர்வுகள், பிராந்திய மற்றும் பலதரப்பு நலன்கள் குறித்தும் இரு நாட்டு தலைவர்களும் கருத்து பரிமாறிக்கொண்டனர். பிரான்ஸ் அங்கம் வகிக்கும் இந்திய பெருங்கடல் பிராந்திய சம்மேளனத்தின் எதிர்வரும் தலைமை பதவி காலத்தில் இலங்கையுடன் ஒத்துழைப்புடன் செயற்பட ஆர்வமாக இருப்பதாக பிரான்ஸ் ஜனாதிபதி தெரிவித்திருந்தார். பிரான்ஸ் பங்கேற்கும் இந்து சமுத்திர சம்மேளனத்திற்கான தனது அர்ப்பணிப்பினை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் வெளிப்படுத்தினார். நிலையான எதிர்காலத்திற்கான உலகளாவிய முயற்சிகளுக்கு இலங்கையின் அர்ப்பணிப்பை வலியுறுத்தி பாரிஸ் நிகழ்ச்சி நிரலில் இணைவதற்கான இலங்கையின் இணக்கப்பாடு தொடர்பிலும் இங்கு அறிவிக்கப்பட்டது. பிரான்சின் ஐரோப்பிய மற்றும் வெளிவிவகார அமைச்சர், இலங்கை மற்றும் மாலைத்தீவுக்கான பிரான்ஸ் தூதுவர், பிரான்ஸ் ஜனாதிபதியின் ஆலோசகர்கள், பிரான்ஸ் வெளியுறவு அமைச்சின் ஆசிய வலய தலைவர், பிரான்ஸ் ஜனாதிபதியின் ஊடக ஆலோசகர், வெளிக்கல வலயங்கள் தொடர்பிலான இராஜாங்க அமைச்சர் பிலிப் விஜேர், வெளிவிவகார அமைச்சரின் ஆலோசகர் ஆகியோர் பிரான்ஸ் ஜனாதிபதியின் தலைமையில் இருதரப்பு பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டனர். வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி, தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் ஜனாதிபதியின் பணிக்குழாம் பிரதானியுமான சாகல ரத்நாயக்க, ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏகநாயக்க, வெளிவிவகார அமைச்சின் செயலாளர் அருணி விஜயவர்தன, மத்திய வங்கி ஆளுநர் கலானி தினந்தலா வீரசிங்க, ஜனாதிபதியின் பொருளாதார ஆலோசகர், இலங்கையின் வெளிவிவகார அமைச்சின் பணிப்பாளர் நாயகம் ஷோபினி குணசேகர ஆகியோர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையிலான இலங்கை குழு சார்பில் கலந்து கொண்டனர். இந்த சந்திப்பு குறித்து தனது உத்தியோகபூர்வ ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டிருந்த பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரோன், இலங்கை மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகள் இந்து சமுத்திரத்தின் திறந்த, விரிவான மற்றும் சுபிட்சமான இந்து பசிபிக் பிராந்தியத்தின் பொதுவான இலக்குகளை பகிர்ந்து கொள்ளும் 2 நாடுகளாகும். நாம் அதனை கொழும்பில் மீண்டும் உறுதிப்படுத்தினோம். எங்கள் 75 வருட கால ராஜதந்திர உறவுகள் எங்களின் ஒருமைப்பாட்டிற்கான வலுவான இணக்கப்பாட்டினை உறுதிப்படுத்தியுள்ளது என குறிப்பிட்டிருந்தார். மக்களுக்காக வீதிக்கு இறங்க தயாரென நாடாளுமன்ற உறுப்பினர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மக்களின் உரிமைக்காக மக்களுடன் இணைந்து வீதிக்கு இறங்குவதற்கு தேசிய மக்கள் சக்தியா தயாராக உள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். මාධ්‍යවේදී තරුණ උඩුවරගෙදර සොහිර අත්තඩංගොට අරන් තිබෙනවා. විශේෂම තරිඳු පහුගේ කාලේ පුරාවටම ඔබ දකින්නේ නැති மக்கள் முன்னெடுக்கும் சாதாரண போராட்டங்கள் மீது தாக்குதலை மேற்கொள்வதையும் சட்டத்துக்கு புறம்பாக நபர்களை கைது செய்யும் நடவடிக்கைகளையும் அரசாங்கம் ஒரு சாதாரண நடவடிக்கையாக முன்னெடுத்து வருகின்றது. தரிந்து என்ற ஊடகவியலாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த ஊடகவியலாளர் தற்போதைய அரசாங்கத்தின் நடவடிக்கைகளை வெளிக்கொண்டு வந்த ஊடகவியலாளர் என்பது குறிப்பிடத்தக்கது. அரசாங்கத்துக்கு எதிராக குரல் கொடுப்பவர்களை ஒடுக்கும் செயற்பாடாகவே இவ்வாறான கைதுகளை நாம் பார்க்கின்றோம். இவ்வாறு கைது செய்யப்படுபவர்கள் ரணில் விக்ரமசிங்கவின் போலீசாரால் தாக்கப்படும் சம்பவங்களும் பதிவாகியுள்ளன. எனவே ஊடகவியலாளர் தரிந்து உடவகெதர உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று தேசிய மக்கள் சக்தியாகிய நாம் அரசாங்கத்துக்கு அறிவுறுத்துகின்றோம். அவரை சட்டவிரோதமாக கைது செய்த போலீசாருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியமாகும். அரசாங்கத்தின் இவ்வாறான ஒடுக்குமுறைகள் ஜனநாயக விரோத செயற்பாடுகளுக்கு எதிராக வீதிக்கு இறங்குமாறு நாம் மக்களிடம் கோரிக்கை விடுக்கின்றோம். எதிர்காலத்தில் ஏற்பட உள்ள மாபெரும் மக்கள் எழுச்சி போராட்டத்தை முடக்குவதற்கான நடவடிக்கைகளையே அரசாங்கம் தற்போது ஈடுபட்டு வருகின்றது. அதற்கான அடித்தளத்தையே அரசாங்கம் தற்போது நிர்மாணித்து வருகின்றது. ரணில் விக்ரமசிங்கவின் பொருளாதார கதையின் தோல்வி தற்போது வெளிப்பட தொடங்கியுள்ளது. 2022 ஆண்டை விட இவ்வாண்டு பொருளாதார வளர்ச்சி என்பது குறைவடைந்துள்ளமை மத்திய வங்கியின் அறிக்கையில் தெரிய வந்துள்ளது. நாட்டின் தொழிற்சாலை துறைகள் என்பது வீழ்ச்சியடைந்துள்ளன. 10 லட்சத்துக்கும் மேற்பட்டோரது வேலை வாய்ப்புகள் இல்லாமல் போயுள்ளன. மக்கள் உணவின்றி வாடுகின்றமையும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே மக்கள் இவ்வாறான துப்பாக்கிய நிலைமையை எந்த வகையிலும் பொறுத்துக் கொள்ளப் போவதில்லை. தனியார் துறையில் பணியாற்றும் ஊழியர்கள் ஊழியர் நம்பிக்கை பொறுப்பு நிதியம், ஊழியர் சேமலாப நிதியம் என்பவற்றில் உள்ள பணத்தை அரசாங்கம் சூறையாடப்போவதை மக்கள் எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எனவே அவர்கள் இதற்கு எதிராக நிச்சயம் வீதிக்கு இறங்குவார்கள். அதேபோன்று எமது நாட்டில் சிறு மற்றும் நடுத்தர தொழிற்துறை என்பது முற்றுமுழுதாக வீழ்ச்சியை சந்தித்துள்ளது. அவர்களது சொத்துக்களை வங்கிகள் பொறுப்பில் ஏற்க உள்ளமை தொடர்பிலான செய்திகளை பத்திரிகைகளில் காணக்கூடியதாக உள்ளது. எனவே அந்த தரப்பினரும் வீதிக்கு இறங்குவது நிச்சயம். விவசாயத்துறை, கல்வித்துறை, சுகாதாரத்துறை என சகல துறைகளும் இன்று செயலிழந்து காணப்படுகின்றன. மக்கள் இனியும் இவற்றை பொறுத்துக் கொண்டிருக்க போவதில்லை. நாட்டு மக்களை ஏமாற்றி விடலாம் என்று ஜனாதிபதி நினைக்கின்றார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் மாயையை மக்கள் விளங்கிக் கொண்டுள்ளார்கள் என்பதை அவர் நன்கு அறிந்து கொண்டுள்ளார். எனவே அந்த மாயைக்கு எதிராக மக்கள் கிளர்ச்சி எழும் என்பதையும் அவர் நன்கு உணர்ந்து கொண்டதன் விளைவாகவே ஆங்காங்கே முன்னெடுக்கப்படும் போராட்டங்களை முடக்குவதற்கான செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருகின்றார். தேசிய மக்கள் சக்தி தெளிவான நிலைப்பாட்டில் உள்ளது. இந்நாட்டில் பாரிய சவால்களை எதிர்கொண்டு இருக்கும் மக்களின் உரிமைக்காக மக்களுடன் இணைந்து போராட, அவர்களுடன் இணைந்து வீதிக்கு இறங்க தயாராக இருக்கின்றோம். அநாகத்தே ஜனதாவகே மகா உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சூத்திரதாரி சஹ்ரான் தமிழில் உரையாற்றிய காணொலி ஒன்று வெளியாகியுள்ளது. கடந்த 2019ஆம் ஆண்டு உயிர்த்த ஞாயிறு தினத்தொடர் தற்கொலை தாக்குதல்களின் பிரதான சூத்திரதாரியான சஹ்ரான் தாக்குதல் நடத்திய அன்றைய தினம் தாக்குதலுக்கு முன்னர் தமிழில் உரையாற்றியதாக கூறப்படும் காணொலியொன்றை கலாநிதி ரோஹான் குணரட்ன வெளியிட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் உள்ளக தகவல்கள் என்ற நூல் ஒன்றை தனது இணையதளத்தில் வெளியிட்டுள்ள கலாநிதி ரோஹான் குணரட்ன சுமார் 30 நிமிட காணொலியொன்றையும் அதனுடன் வெளியிட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்ற 4 வருடங்கள் பூர்த்தியாகியுள்ள நிலையில் இந்த காணொலி வெளியிடப்பட்டுள்ளது. 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் 21 உயிர்த்த ஞாயிறு தினத்தை கொண்டாடும் வகையில் கிறிஸ்தவ தேவாலய இடம்பெற்ற ஆராதனைகளில் கலந்து கொண்ட கத்தோலிக்க மக்களை இலக்கு வைத்து பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்பட்டது. நாட்டின் 3 தேவாலயங்கள், கொழும்பின் ஹோட்டல்கள் மற்றும் உணவகங்கள் என 7 இடங்களை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட தற்கொலை குண்டு தாக்குதல்களில் 269 பேர் உயிரிழந்ததுடன் 500க்கும் அதிகமானோர் காயமடைந்தனர். கொழும்பு கொச்சிக்கடை, மட்டக்களப்பு, நீர்கொழும்பு ஆகிய இடங்களில் உள்ள தேவாலயங்களில் உயிர்த்த ஞாயிறு திருப்பலி நிகழ்வுகள் நடைபெற்ற போது குண்டுகள் வெடித்தன. ஏனைய குண்டுகள் கொழும்பின் நடுப்பகுதியில் அமைந்திருந்த சங்ரிலா உணவகம், சினமன் கிராண்ட் உணவகம், கிங்சுபரி உணவகம் ஆகிய 3-5 நட்சத்திர உணவு விடுதிகளில் வெடித்தன. இத்தாக்குதல்களில் 9 தற்கொலைதாரிகள் ஈடுபட்டதாகவும் இவர்கள் அனைவரும் இலங்கையர்கள் எனவும் இலங்கை அரசு அறிவித்தது. 2019 ஏப்ரல் 23 அன்று இஸ்லாமிய தீவிரவாத ஆயுத குழுவின் பன்னாட்டு பரப்புரை இணையதள அமாக் செய்தி சேவை இலங்கை தாக்குதல்களை தமது உறுப்பினர்களை நடத்தியதாக அறிவித்திருந்தது. தமது குழுவிற்கு எதிரான நாடுகளின் குடிமக்களை தாக்குவதற்காகவே இத்தாக்குதல் நடத்தப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. இந்நிலையிலேயே சக்ரான் தமிழில் உரையாற்றும் காணொளியை கலாநிதி ரோஹான் குணரத்னவால் வெளியிடப்பட்டுள்ளது. எங்களுக்கு தாகூத்தை நிராகரிப்பதுடைய முக்கியத்துவத்தை தெளிவுபடுத்தி தௌஹீதின்பால் எங்களையெல்லாம் வழிகாட்டினான். அல்ஹம்துலில்லா, தௌஹீதுடைய தெளிவுக்கு பிறகு அந்த தௌஹீதுக்கு செயலுருவம் கொடுக்குகின்ற வகையில் ஜிஹாதி என்று சொல்லக்கூடிய மகத்தான வணக்கத்தின்பால் அல்லாஹு அஸ்ஸவஜல் எங்களுக்கு வழிகாட்டினான். அல்ஹம்துலில்லா, ஜிஹாதின் மூலம்தான் நாங்கள் கண்ணியம் பெற்றோம். இன்றைய தினம் சகோதரர்களே, இன்றைய தினம் ஸ்ரீலங்காவை சேர்ந்த இஸ்லாமிய தேசத்து முஜாஹிதீன்களாகிய நாங்கள் இஸ்திஷாத் என்று சொல்லக்கூடிய வீர மரண தாக்குதலுக்காக நாங்கள் அனைவரும் ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த தாக்குதல் கஸ்வத்து சஹர் லி விலாயத்தி ஷாம் அல் முபாரக்கா என்ற அந்த தொடரின் கீழ்தான் இந்த தாக்குதலை நாங்கள் முன்னெடுப்பதற்காக முஜாஹிதீன்களாகிய நாங்கள் ஒன்று திரண்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்திஷாத் என்றால் என்ன? இஸ்திஷாத் என்றால் வீரமரண தாக்குதல், தற்கொலை தாக்குதல் அப்படி என்பது அர்த்தம். அல்லாஹ்விற்காக, அவனது தீன் மார்க்கம் மேலோங்குவதற்காக, இறை நிராகரிப்பாளர்களை கருவறுப்பதற்காக, மூமின்களான எங்கள் சகோதரர்களை கொன்று குவிக்கின்ற, ஈவிரக்கமின்றி ஆங்காங்கே கொன்று குவிக்கின்ற குஃபார்களுக்கு எதிராக பழி தீர்ப்பதற்காக, ஏன் எங்கள் உயிரை கொடுத்து சொர்க்கத்தை வாங்குவதற்காக மூமீன்களாகிய நாங்கள் அல்லாஹ்வுடன் செய்கின்ற அற்புதமான ஒரு வியாபாரம்தான் இஸ்திஷாத் என்று சொல்லக்கூடிய தற்கொலை தாக்குதல். தற்கொலை தாக்குதல் அல்ல, தற்கொலை தாக்குதல். நாட்டில் இன்று சகல துறைகளும் பாரிய சவால்களை எதிர்கொண்டுள்ளதாக நாளைய அமைப்பின் தலைவர் அமிலேகொட மாவத்தை தெரிவித்துள்ளார். அரசியலமைப்பின் 13வது திருத்தத்தை அமல்படுத்துவதால் தற்போது நாட்டில் காணப்படும் பிரதான பிரச்சினை என்றே இந்த அரசாங்கத்திடம் தாம் கேள்வி எழுப்புவதாக நாளைய அமைப்பின் தலைவர் சட்டத்தரணி அமிலேகொட மாவத்தை தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ආපස්සට පෙරළුවොත් හැමදාම මේ දේශපාලන කැලෙන්ඩරය තුල எமது நாட்டில் இன்று சகல துறைகளிலும் பாரிய சிக்கலுக்குரிய பிரச்சினைகள் காணப்படுகின்றன. தரமற்ற மருந்து பாவனை, மருந்து தட்டுப்பாடு காரணமாக நாட்டினுடைய சுகாதாரத்துறை என்பது பாரிய சவாலை எதிர்கொண்டுள்ளது. கல்வித்துறையை எடுத்துக்கொண்டால் பாடசாலைகளை மூட வேண்டிய அபாய நிலைமை ஏற்பட்டுள்ளது. ஆசிரியர் பற்றாக்குறை அதிகரித்து காணப்படுகின்றது. கற்றல் உபகரணங்களின் விலை என்பது பன்மடங்கு அதிகரித்து காணப்படுகின்றது. 110% பாடசாலை உபகரணங்களின் விலை குறைக்கப்பட்டுள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் கூறினார். எனினும் அவ்வாறான விலை குறைப்பு செய்யப்படவில்லை என்று நுகர்வோர் தெரிவிக்கின்றனர். கல்வித்துறையில் ஆரம்ப கல்வி முதல் உயர்கல்வி வரை பாரிய சிக்கல்கள் காணப்படுகின்றன. வியாபாரத்துறை என்பது நாளுக்கு நாள் வீழ்ச்சியடைந்து வருகின்றது. தொழிலாளர் வர்க்கம் என்பது நாட்டை விட்டு செல்லும் நிலைமை ஏற்பட்டுள்ளது. நாட்டுக்கே உரித்தான பல தொழிற்துறைகள் செயலிழந்து காணப்படுவதால் முட்டையிலிருந்து சகலவற்றையும் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்ய வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. அரசியல் ரீதியிலும் ஸ்திரமற்ற நிலைமையே காணப்படுகின்றது. இவை அனைத்தையும் மறந்துவிட்டு ரணில் ராஜபக்ஷ சர்வ கட்சி கூட்டத்தை நடத்தினார். 13வது திருத்தத்தை அமுல்படுத்துவதற்கான அனுமதியை பெறும் நோக்கில் இந்த கூட்டம் நடத்தப்பட்டது. நாட்டில் பாரிய பிரச்சினைகள் காணப்படும் போது 13வது திருத்தத்தை அமுல்படுத்துவதா அரசாங்கத்தின் பிரதான நோக்கம் என்று நாம் கேள்வி எழுப்புகின்றோம். 13 என்ற விடயத்தை கையில் எடுத்துவிட்டு ஏனைய பிரச்சினைகளை மூடி மறைப்பதற்கே அரசாங்கம் திட்டமிடுகின்றது. 13வது திருத்தம் தொடர்பான பேச்சு நடவடிக்கைகளை தமிழ் கட்சிகள் குழப்பக்கூடாது என நாடாளுமன்ற உறுப்பினர் C.V. விக்னேஸ்வரன் வலியுறுத்தியுள்ளார். 13வது திருத்தத்தை தமிழ் கட்சிகளின் தலைவர்களே எதிர்க்கின்றார்கள் என்று அரசாங்கம் விலக பார்க்கலாம் எனவும், அதனால் தமிழ் கட்சிகள் அனைத்தும் பேச்சுக்களை குழப்பக்கூடாது எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் C.V. விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். இன்று யாழ்ப்பாணத்தில் தனியார் விடுதியொன்றில் நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார். 13வது திருத்த சட்டம் தமிழ் மக்களினுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வாக அமையாது. காரணம் என்னவென்றால் ஒற்றையாட்சி அரசியல் யாப்பின் கீழ் 13வது திருத்தச் சட்டம் வருகின்றது. ஆகவே ஒற்றையாட்சியின் கீழ் சிங்கள மக்களினுடைய அதிகாரங்கள் கூட. ஆகவே தற்போது இருக்கும் அரசியல் யாப்பின் கீழ் எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு முற்றும் முழுதுமான ஒரு தீர்வை பெற முடியாது. இதன் காரணத்தினால்தான் தற்போது இருக்கும் சட்டத்தின் அங்கமாக விளங்கும் 13வது திருத்தச் சட்டத்தை கட்டாயமாக அமுல்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்திலே நாங்கள் சில ஆவணங்களை ஜனாதிபதி அவரிடம் கொடுத்து அதனை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கேட்டிருந்தோம். அந்த ஆவணத்திலே மாகாண சபைகளிடம் இருந்து பறிபோன எங்களிடமிருந்து பிடுங்கி எடுத்த பல அதிகாரங்கள் திரும்பவும் எங்களுக்கு தரப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை விடுத்து அதை எவ்வாறு நாங்கள் செய்ய முடியும் என்பதற்கு ஒரு சட்ட ரீதியான காரணங்களையும் கொடுத்திருந்தோம். முதலிலே வந்த 13வது திருத்த சட்டத்திலிருந்து பல அதிகாரங்கள் எங்களிடமிருந்து பறிபோய்விட்டன. ஆகவே நாங்கள் 13வது திருத்த சட்டத்தை கோருவதற்கு 2-3 காரணங்கள் இருக்கின்றன. ஒன்று, மக்களுடைய தற்போதைய நிலை மிகவும் பரிதாபத்துக்குரியதாக இருக்கின்றது. மக்களுக்கு அதிகாரங்கள் இல்லாமல் இருக்கின்றது. அதே நேரத்திலே எங்களுடைய வடகிழக்கு தமிழ் தாயகத்தினுடைய இடங்கள் பறிபோகின்றன. இவ்வாறான ஒரு நிலையிலே வடகிழக்கு மாகாண தமிழ் மக்களுக்கு ஏதாவது ஒரு அதிகாரத்தை கொடுக்க வேண்டி இருக்கின்ற நிலையிலே தற்போது அரசியல் யாப்பிலே இருக்கும் அந்த அதிகாரத்தை பெற்றுக் கொடுப்பது எங்களுடைய மிக உயர்ந்த ஒரு கடமையாகும். அதற்கு எதிராக திரு சம்பந்தனோ அவருடைய கட்சியினரோ அதுக்கு எதிராக எதுவும் சொல்ல முடியாது. ஏனென்றால் இதே விடயத்தை 6-7 மாதத்துக்கு முதல் மோடியிடம் கடிதம் எழுதும் போது அதற்கு ஆதரவாக கையெழுத்திட்டவர் திரு சம்பந்தன் அவர்கள். உடனேயே 13வது திருத்தச் சட்டத்தில் இருந்த அத்தனை அதிகாரங்களையும் திரும்ப கொண்டு வந்து மாகாண சபை தேர்தல்களை மிக விரைவாக அடுத்த வருஷம் தொடக்கத்திலே நடத்தி முடித்து எங்களுடைய மக்களின் அதிகாரங்களை திரும்ப பெறுவதற்கு நாங்கள் சகலதையும் செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. 13வது திருத்தச் சட்டத்தை அமுல்படுத்துங்கள் என்று கோருவதற்கு இந்தியாவுக்கு தார்மீக சட்ட உரிமை இருக்கின்றது. அதை இயலாது என்று சொல்கிறதுக்கு அரசாங்கத்துக்கு முடியாது. உரிமையுள்ள 2 நாடுகளினுடைய ஒரு உடன்பாட்டின் அடிப்படையிலே இது நடந்தபடியால் அதனை நடைமுறைப்படுத்துங்கள் என்று கோருவதற்கு அதிகாரம் இந்தியாவுக்கு இருக்கின்றது. அதை செய்வது போல் செய்து அதனை எங்களுடைய தமிழ் தலைவர்களே அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்கள் என்ற ஒரு காரணத்தை வைத்து அதில் இருந்து விடுபட பார்ப்பார்கள். அதனால்தான் எங்களுடைய தமிழ் கட்சி தலைவர்கள் எல்லோரையும் நான் பணிவாக கேட்டுக்கொள்வது என்னவென்றால், தயவு செய்து இந்த நேரத்திலே இதனை ஒரு பிரச்சனை பொருளாக மாற்றி அல்லது தேர்தலை கதியிலே வைத்து கொண்டு சொல்லி மாற்றி இந்த செயல் திட்டத்தை செயல்முறையை சின்னாபின்ன பண்ண பார்க்காதீர்கள். வெகு விரைவிலே தமிழ் மக்களுக்கு அதிகாரத்தை எந்த அதிகாரத்தை என்னால் பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுங்கள் என்று என்னுடைய சக கட்சி தலைவர்கள் அனைவரையும் தயவாக கேட்டுக்கொள்கின்றேன். வவுனியா ஓமந்தி பகுதியில் சூட்டு காயங்களுடன் இளைஞனின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. வவுனியா ஓமந்தை குஞ்சுக்குளம் பகுதியில் இடியின் துப்பாக்கி சூட்டு காயங்களுடன் இளைஞர் ஒருவரின் சடலத்தை ஓமந்தை போலீசார் மீட்டுள்ளனர். ஓமந்தை பகுதியைச் சேர்ந்த குறித்த இளைஞர் குஞ்சுக்குளம் பகுதியில் தோட்ட செய்கையில் ஈடுபட்டு வந்த நிலையில் இன்று காலை குறித்த காணிக்கு அருகில் சூட்டு காயங்களுடன் அவரது சடலம் கிடைப்பதை அவதானித்த அயலவர்கள் போலீசாருக்கு தெரியப்படுத்தினர். இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் சடலத்தை மீட்டனர். சடலத்திற்கு அருகில் இடியின் துப்பாக்கி ஒன்றும் மீட்கப்பட்டுள்ளது. ஓமந்தை வேப்பங்குளம் பகுதியைச் சேர்ந்த 21 வயதான சர் டிசாந்த் என்ற இளைஞரை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். நலன்புரி கொடுப்பனவை பெற்றுக்கொள்ள தெரிவு செய்யப்பட்ட பயனாளிகள் வங்கி கணக்கை ஆரம்பித்து சமர்ப்பிக்குமாறு மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் அறிவித்துள்ளார். மன்னார் மாவட்டத்தில் நலன்புரி நன்மைகள் சபையின் கொடுப்பனவை பெற்றுக்கொள்ள தெரிவு செய்யப்பட்ட பயனாளிகள் உடனடியாக வங்கி கணக்கை ஆரம்பித்து சமர்ப்பிக்குமாறு மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் திருமதி ஏ ஸ்டான்லி டிமேல் அறிவித்துள்ளார். இன்று முதல் எதிர்வரும் 1ஆம் திகதி வரை வங்கி கணக்குகளை திறக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை மற்றும் 1ஆம் திகதி விடுமுறையாக உள்ள போதும் வங்கிகள் விசேடமாக திறக்கப்படும் எனவும் கொடுப்பனவை பெற்றுக்கொள்ள தெரிவு செய்யப்பட்ட பயனாளிகள் இலங்கை வங்கி, மக்கள் வங்கி, தேசிய சேமிப்பு வங்கி, பிரதேசாபிவிருத்தி வங்கி ஆகிய வங்கிகளில் கணக்குகளை ஆரம்பிக்க முடியும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேர்வு செய்யப்பட்ட பயனாளிகள் குறித்த வங்கிகளில் ஏதாவது ஒரு வங்கியில் வங்கி கணக்கை திறந்து சமர்ப்பிக்குமாறு மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் அறிவுறுத்தியுள்ளார். முல்லைத்தீவு மாவட்டத்தில் இடம்பெறும் சட்டவிரோத மண் அகழ்வு, காடழிப்பு மற்றும் போதைப்பொருள் பாவனை தொடர்பான கலந்துரையாடல் இன்று இடம்பெற்றது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள சுற்றுச்சூழல் பாதிப்பு சட்டவிரோத மணல் அகழ்வு போதைப்பொருள் பாவனை மற்றும் சட்டவிரோத கசிப்பு உற்பத்தி சட்டவிரோத காடழிப்பு போன்ற செயற்பாடுகளை உடனடியாக நிறுத்தி மாவட்டத்தையும் எதிர்கால தலைமுறையினரையும் பாதுகாக்கும் வகையில் விசேட கலந்துரையாடல் நடத்தப்பட்டுள்ளது. கிராமிய பொருளாதார ராஜாங்க அமைச்சரும் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான காதர் மஸ்தான் தலைமையில் முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தில் இன்று விடயங்கள் கலந்துரையாடப்பட்டன. இதில் முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர் உமா மகேஸ்வரன், மேலதிக அரசாங்க அதிபர், பிரதேச செயலாளர்கள், முல்லைத்தீவு மாவட்ட உதவி போலீஸ் அத்தியட்சகர் உள்ளிட்ட போலீஸ் உயர் அதிகாரிகள், திணைக்கள தலைவர்கள் என பலர் பங்கேற்றனர். அம்பாறை அலிக்கம்பையில் குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டது. அம்பாறை ஆலையடி வேம்பு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள அலிக்கம்பையில் குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டது. தேசிய நீர் வளங்கள் வடிகால் அமைப்பு சபையின் ஒத்துழைப்புடன் ஹெகட் கரிதாஸ் நிறுவனத்தின் அனுசரணையோடும் வின்சென்ட் போல் சொசைட்டி உள்ளிட்ட பல்வேறு நிதி உதவியாளர்களின் நிதி பங்களிப்போடு ஆலையடி வேம்பு பிரதேச செயலகம் மற்றும் பிரதேச சபையின் அனுமதியோடும் குடிநீர் இணைப்பு பெற்றுக் கொடுக்கும் நிகழ்வு ஆரம்பித்து வைக்கப்பட்டது. அலிக்கம்பை புனித சவேரியார் தேவாலயத்தின் பங்குத்தந்தை அருத்திரு மில்பர் வாஸ் தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது. குறித்த கிராமத்தில் குடிநீர் பிரச்சினையை எதிர்நோக்கி வந்த 360 குடும்பங்கள் ஆற்று நீர் மற்றும் வாய்க்கால் மூலமாக கிடைக்கும் நீரினை ஆரம்ப காலத்தில் பயன்படுத்தினர். பின்னர் பிரதேச சபையின் மூலமும் நீர் சுத்திகரிப்பு இயந்திரம் மூலம் கிடைக்கப்பெற்ற நீரினை பயன்படுத்தினர். ஆயினும் குடியேற்ற காலத்தின் பின்னர் முதல் முறையாக குடிநீர் வடிகால் அமைப்பு சபையின் குடிநீர் இணைப்பை பெற்றுக்கொண்டதையிட்டு ஒத்துழைப்பு வழங்கியவர்களுக்கு நன்றி தெரிவித்தனர். எக்கட் நிறுவனத்தின் மட்டக்களப்பு மறைமாவட்ட இயக்குநர் அருத்தந்தை ஜெயசுதாசன், அலிக்கம்பை சென்ட் சேவியர் தேவாலயத்தின் உதவி பங்குத்தந்தை டெஸ்மன்ராஜ், நிதி பங்களிப்பு வழங்கியவர்களின் சார்பில் ஜராஸ் சிட்டி, ஆலையடிவெம்பு பிரதேச செயலாளர் பபாஹரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அடிப்படைவாத அமைப்புகள் மீதான தடை நீக்கத்துக்கு காரணம் என்ன என நாடாளுமன்ற உறுப்பினர் ஜயந்த சமரவீர கேள்வி எழுப்பியுள்ளார். இஸ்லாமிய அடிப்படைவாத இயக்கங்கள் 5 மீதான தடையை நீக்கியமைக்கு காரணம் என்ன என்பதை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரியப்படுத்த வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஜயந்த சமரவீர தெரிவித்துள்ளார். தேசிய சுதந்திர முன்னணி கொழும்பில் இன்று நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். පසුගියදා ම්ලේච්ඡ පාස්කු ප්‍රහාරයට වග කිය යුතුයි කියලා உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல்களுக்கு பொறுப்பானவர்கள் என்று கூறி பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் முழுமையாக தடை செய்யப்பட்டு இருந்த இஸ்லாமிய அடிப்படைவாத இயக்கங்கள் 5 மீதான தடையை அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தலினூடாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நீக்கியுள்ளார். யாரினுடைய தேவைக்காக இந்த தடை நீக்கத்தை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அமல்படுத்தினார் என்றே நாம் கேள்வி எழுப்புகின்றோம். உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல்களில் பாதிக்கப்பட்டவர்கள் இன்னும் துயரத்தின் மத்தியிலேயே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றனர். அத்துடன் அந்த தாக்குதலின் சூத்திரதாரிகளுக்கு இதுவரை தண்டனை வழங்கப்படவில்லை. தாக்குதல் தொடர்பிலான சந்தேகம் என்பது இன்னும் நீடித்தவாறே காணப்படுகின்றது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விடயத்தை சர்வதேச நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் பாதிக்கப்பட்ட தரப்பினர் உள்ளனர். அவ்வாறு இருக்கும் போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இஸ்லாமிய அடிப்படைவாத அமைப்புகள் 5 மீதான தடையை நீக்கியுள்ளார். இந்த அமைப்புகள் அடிப்படைவாதத்திலிருந்து விலகிவிட்டன என்று புலனாய்வு பிரிவினர் அறிக்கை ஏதேனையும் வழங்கியுள்ளனரா? குறித்த அமைப்புகள் முழுமையாக ஜனநாயக பண்புகளை கொண்ட அமைப்புகளாக மாற்றம் கண்டுவிட்டனவா? அவ்வாறு அந்த அமைப்புகள் ஜனநாயக பண்புகளை கொண்ட அமைப்புகளாக மாறிவிட்டன என்பதற்கான சான்றுகள் என்ன? குறித்த அமைப்புகள் ஜனநாயக அமைப்புகள் என்று புலனாய்வு பிரிவினர் கூறியுள்ளனரா? அதே போன்று உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல்களுக்கும் குறித்த அமைப்புகளுக்கும் இடையில் எவ்வித தொடர்புகளும் இல்லை என்று புலனாய்வு பிரிவினர் கூறினரா? அவ்வாறு புலனாய்வு பிரிவினர் கூறியிருப்பார்களேயாயின் அந்த அறிக்கையை தயவு செய்து நாடாளுமன்றத்துக்கு சமர்ப்பியுங்கள், மக்களுக்கு தெரியப்படுத்துங்கள் என்றே நாம் ஜனாதிபதியிடம் கோருகின்றோம். அவ்வாறு இல்லையாயின் குறித்த அடிப்படைவாத அமைப்புகளின் மீதான தடையை நீக்குவதற்கான காரணம் என்ன என்பதை ஜனாதிபதி தெரியப்படுத்த வேண்டும். අවකාශ හදන්න. ඒ සංවිධාන අතර එක්සත් තෞහීද් ජමාත් නැත්නම් UTJ සංවිධානය மலையகம் 200 நிகழ்வை முன்னிட்டு டெகோயாவில் மரக்கன்றுகள் நாட்டப்பட்டன. மலையகத்தில் வாழும் இந்திய தமிழர்கள் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வருகை தந்து 200 வருடங்கள் பூர்த்தியினை முன்னிட்டு பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் ஹட்டன் கல்வி வலயத்திற்குட்பட்ட டிகோயா நுண்கலை கல்லூரியில் மலையக மெருநூறு எனும் தொடிப்பொருளினை நினைவு கூர்ந்து 200 மரக்கன்றுகள் நாட்டும் வைபவமும் முன்னாள் டிகோயா நுண்கலை கல்லூரியின் அதிபரும் தற்போது கொழும்பு விவேகானந்தா தேசிய கல்லூரியின் அதிபருமான மூவேந்தனுக்கு பெரியாவிடை வைபவமும் பதில் கடமை அதிபர் சங்கர மணிவண்ணன் தலைமையில் நேற்று நடைபெற்றது. பாடசாலை வளாகத்தில் பயன் தரும் மரக்கன்றுகள் நாட்டி வைக்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து பாடசாலையிலிருந்து இடமாற்றம் பெற்று சென்ற அதிபர் மூவேந்தனுக்கும் பாடசாலையிலிருந்து ஓய்வு பெறும் ஆசிரியை பாரதிக்கும் பிரியாவிடை நிகழ்வு இடம்பெற்றது. மாணவர்களால் ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்களின் பெருமை கூறும் கவிதைகள் வாசிக்கப்பட்டதுடன் மாணவர்களின் கலைக்கலாசார நிகழ்வும் இடம்பெற்றன. நிகழ்வில் ஹட்டன் கல்வி வலயத்தின் உதவி கல்வி பணிப்பாளர் மற்றும் அதிபர் ஆசிரியர்கள் மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டனர். ஜப்பான் வெளிவிவகார அமைச்சர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்துள்ளார். 2 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இலங்கை வந்துள்ள ஜப்பான் வெளிவிவகார அமைச்சர் ஹயாசி யோஷிமாசா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இச்சந்திப்பு இன்று கொழும்பில் இடம்பெற்றது. ஜப்பானுக்கும் இலங்கைக்கும் இடையிலான நீண்டகால இருதரப்பு உறவுகளை நினைவுகூர்ந்து இந்த கலந்துரையாடல் ஆரம்பிக்கப்பட்டதுடன் பல்வேறு துறைகளில் அந்த உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதற்கு இருதரப்பும் பரஸ்பர புரிந்துணர்வுடன் செயற்படுவதன் அவசியம் வலியுறுத்தப்பட்டது. இலங்கையில் கடன் மறுசீரமைப்பு செயற்பாட்டிற்கு ஜப்பான் அரசாங்கம் வழங்கும் ஆதரவுக்கு நன்றி தெரிவித்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கடன் மறுசீரமைப்பு தொடர்பான பொதுவான தளத்தை மேம்படுத்தும் மற்றும் செயல்முறையை விரைவுபடுத்தும் நோக்கில் பிரான்ஸ் ஜனாதிபதியுடன் மேற்கொண்ட கலந்துரையாடல் குறித்தும் விளக்கினார். ஜப்பான் இலங்கை ஒத்துழைப்பின் முக்கிய விடயமான இலகு ரயில் திட்டம், துறைமுக கிழக்கு முனையம், கண்டி அபிவிருத்தி திட்டம், மத்திய அதிவேக நெடுஞ்சாலை மற்றும் பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலைய விரிவாக்க திட்டங்களை துரிதப்படுத்துவதன் முக்கியத்துவம் தொடர்பில் ஆராயப்பட்டது. இந்து சமுத்திர பிராந்தியத்தை அமைதியான மற்றும் நிலையான பிராந்தியமாக பேணுவதற்கு ஒன்றிணைந்து செயற்பட வேண்டியதன் அவசியம் வலியுறுத்தப்பட்டதுடன் பிராந்திய மற்றும் பல்வேறு உலகளாவிய பிரச்சினைகள் தொடர்பிலும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் ஜப்பானிய வெளிவிவகார அமைச்சரும் கலந்துரையாடியுள்ளனர். தொழில் சந்தை சார்ந்த பொருளாதாரத்திலிருந்து உயர் தொழில்நுட்ப பொருளாதார மாற்றத்தை எதிர்பார்த்துள்ள இலங்கையின் உயர் தொழில்நுட்ப கைத்தொழில் முதலீட்டு வாய்ப்புகள் தொடர்பிலும் ஜனாதிபதி ஜப்பானிய வெளிவிவகார அமைச்சருக்கு விளக்கியதுடன் அதற்காக ஜப்பானிய முதலீட்டாளர்களை ஊக்குவிக்க அவசியமான பணிகளை மேற்கொள்வதாக தெரிவித்தார். இந்த சந்திப்பில் ஜப்பான் வெளிவிவகார அமைச்சரின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். கட்டுநாயக்க விமான நிலையத்தின் விசேட விருந்தினர் அறைக்கு வருகை தந்த ஜப்பான் வெளிவிவகார அமைச்சர் ஹயாஷி யோஷிமாசா உள்ளிட்ட குழுவினரை வெளிவிவகார ராஜாங்க அமைச்சர் தாரக பாலசூரிய, இலங்கைக்கான ஜப்பான் தூதுவர் மற்றும் இலங்கை வெளிவிவகார அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரிகள் குழுவினர் வரவேற்றனர். ஜப்பான் வெளிவிவகார அமைச்சர் 6 நாடுகளுக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு இலங்கை வந்திருந்ததுடன் இந்த குழுவினர் நாளைய தினம் இலங்கை விஜயத்தை முடித்துக்கொண்டு நாடு திரும்பவுள்ளனர். இதேவேளை வெளிநாடுகளின் தலைவர்கள் பிரதிநிதிகளின் இலங்கைக்கான வருகை என்பது இலங்கை அரசாங்கத்தின் வெளிநாட்டு கொள்கையை வெளிநாடுகள் ஏற்றுக்கொண்டுள்ளதையே உணர்த்துகின்றது என்று வெளிவிவகார ராஜாங்க அமைச்சர் தாரக பாலசூரிய தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ஜப்பானிய வெளிவிவகார அமைச்சர் ஹயாசி யோஷிமாசாவுடனான சந்திப்பு தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்துரைக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். හොඳ පැත්තක් ලැබෙයිද කියන අනිවාර්යයෙන්ම අපි සාකච්ඡා කරන්න එන්නේ නරක පැත්තක් බලාපොරොත්තු වෙන්නේ වෙන්නේ ජපානීය வெளிவிவகார அமைச்சர் அரியாஷி யோஷிமாசா 6 நாடுகளுக்கான சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டுள்ள நிலையில் அதில் ஒரு நாடாக இலங்கைக்கு வருகை தந்துள்ளார். அவர் மட்டுமல்லாது பிரான்ஸ் நாட்டின் ஜனாதிபதியும் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டார். இவர்களது வருகையினூடாக ஒரு விடயம் என்பது புலப்படுகின்றது, அதாவது அரசாங்கத்தின் வெளிநாட்டு கொள்கையை சகல நாடுகளும் அனுமதித்துள்ளன என்றே நான் நினைக்கிறேன். எதிர்காலத்திலும் அவ்வாறு செயற்படுவதற்கே நாம் எதிர்பார்த்திருக்கின்றோம். இரு நாடுகளுக்கு இடையிலான பொருளாதாரம், கல்வி, அரசியல், தொழில் வாய்ப்புகள் உள்ளிட்ட துறைகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது. எதிர்காலத்தில் ஏனைய நாடுகளின் தலைவர்களும் நாட்டுக்கு வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அமைச்சர் ஜீவன் தொண்டமான் தமிழக முதலமைச்சர் மு.ஸ்டாலினுடன் பேச்சு நடத்தியுள்ளார். இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பொதுச் செயலாளரும் நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி அமைச்சருமான Jeevan Tondaman, India Tamilaga Mudalamichar, Muka Stalinudan, Page Nadatiular, Malaka Tamilakal Ilagi Vargitadu, Irnur Badakal Kadadula Nilayel, Avakali Gavurvika Mugamaga, Malayagam, Irnur Villa, Ilanka India, Menaver Prechene, Malaka Kalvi Abivrithi Ulita Vadakal Torabil Kaladureada Patulada, Mudalamicharin Ilatil, Maria the Nimitham, Inchkali de Petrasandipil, Ilanka Ilbalum, India Vamsavali, Malaka Tamil Makali, Mempataka. தமிழக அரசின் பங்களிப்பும் அவசியம் என்ற கோரிக்கையை அமைச்சர் ஜீவன் தொண்டமான் முன்வைத்தார். இச்சந்தர்ப்பத்தில் கடந்த வருடம் இலங்கையில் ஏற்பட்ட கடும் பொருளாதார நெருக்கடியின் போது தமிழக அரசாங்கம் இலங்கை வாழ் அனைத்து மக்களுக்கும் பாரிய அரிசி தொகையை நன்கொடையாக வழங்கியமைக்கு இலங்கை மக்கள் சார்பாக அமைச்சர் ஜீவன் தொண்டமான் தனது நன்றியை தெரிவித்திருந்தார். இந்த சந்திப்பின் போது சென்னையில் உள்ள இலங்கை தூதரகத்தின் துணை தூதுவர் வெங்கடேஸ்வரன் மற்றும் அரசு உயர் அதிகாரிகள் இணைந்து கொண்டனர். தென்னிலங்கை கட்சிகள் சில தமிழ் தரப்புகளுக்கு இடையில் ஒற்றுமை இல்லை என பிதற்றுகின்றன என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். தென்னிலங்கை கட்சிகள் சில தமிழ் தரப்புகளுக்கு இடையில் ஒற்றுமை இல்லை என பிதற்றுகின்றன எனவும் அதில் எந்த நியாயமும் இல்லை எனவும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸை தவிர அனைத்து கட்சிகளும் ஒற்றுமையாகவே இருப்பதாகவும் மக்களின் விருப்பின்படியே ஜனாதிபதியுடன் பேச்சு நடத்தப்பட்டதாகவும் ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். இன்று யாழ்ப்பாணத்தில் ஊடக சந்திப்பை நடத்திய வேளை இவ்வாறு குறிப்பிட்டார். ஒரு ஜனநாயக விழுமியங்களை பற்றி பேசக்கூடிய அரசாங்கம் இன்று நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் தேர்தலை நடாத்துவதற்கு அஞ்சுகின்ற ஒரு அரசாங்கமாகத்தான் எங்களுக்கு தெரிகின்றது. ஜனாதிபதியை பொறுத்தவரையில் அவரது முதன்மையான நோக்கம் ஜனாதிபதி தேர்தலை முதல் நடாத்துவது, அது அடுத்த வருஷம் அதுதான் அந்த தேர்தலை நடாத்த இருக்கின்றார். அதற்கு முன்பாக உள்ளூராட்சி சபை தேர்தலையோ மாகாண சபை தேர்தலையோ நடாத்தி அதில் அவர் தோல்வி அடைபாராக இருந்தால் அவர் தனது பதவியை விட்டு விலத்த வேண்டிய நிர்பந்தங்கள் எல்லாம் உருவாகலாம். ஆகவே அவர் இந்த ஜனாதிபதி தேர்தலை தவிர்ந்த எந்த ஒரு தேர்தலையும் நடாத்துவதற்கு அவர் தயாராக இல்லை என்பதுதான் இன்றிருக்கக்கூடிய நிலவரமாக இருக்கின்றது. உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் நடந்திருந்தால் மக்களினுடைய கையில் அதிகாரங்கள் போயிருக்கும். ஆகவே அரசாங்கத்தை பொறுத்தவரையில் மிக விரைவாக இந்த தேர்தல்களை நடாத்தி ஜனநாயகத்தை நிலைநிறுத்தி மக்கள் விரும்புபவர்களிடம் மக்கள் தெரிவு செய்பவர்களிடம் இந்த அதிகாரங்கள் என்பது கையளிக்கப்பட வேண்டும். இலங்கையினுடைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் அண்மையில் டெல்லிக்கு போய் பல்வேறுபட்ட விஷயங்கள் தொடர்பாக சில பேச்சுவார்த்தைகள் நடத்தியிருக்கிறார். இதன் பொழுது இந்திய பிரதமர் 13வது திருத்த சட்டத்தை முழுமையாக நிறைவேற்றி மாகாண சபை தேர்தல்களை நடாத்த வேண்டும் என்று வலியுறுத்தி கூறியதாக ஊடகங்கள் மூலம் அறியக்கூடியதாக இருக்கின்றது. இங்கு வந்தவுடன் திரு ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் கடந்த 26ஆம் தேதி பாராளுமன்றத்தில் அங்கம் வைக்கக்கூடிய கட்சித் தலைவர்களை அழைத்து இது தொடர்பான ஒரு கூட்டத்தை நடத்தியிருக்கின்றார். அப்பொழுது சில கட்சிகள் அது முக்கியமாக உதய கம்மம்பிள்ளை சரத் வீரசேகர போன்றோர் 13வது திருத்த வேண்டும் என்ற அல்ல 13வது நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற அவசியம் இல்லை, உங்களுக்கு அந்த ஆணை கிடையாது, நீங்கள் மாகாண சபை தேர்தலுக்கு மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்தால் அடுத்த தேர்தலுக்கு பிற்பாடு தான் நீங்கள் அதனை பற்றி யோசிக்க வேண்டும் என்ற சில கருத்துக்களை கூறியிருக்கின்றார்கள். தமிழ் தரப்பை பொறுத்தவரையில் அதில் பங்கு பற்றிய அனைவருமே 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்தி தேர்தலை நடாத்தும்படி கேட்டிருந்தார்கள். அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் மாத்திரம் அதில் கலந்து கொள்ளவில்லை. ஆகவே இப்பொழுது அவ்வாறு தமிழ் மக்கள் எம்மை பொறுத்தவரையில் ஒரே குரலில் 13ஐ நடைமுறைப்படுத்தும்படியும் மாகாண சபை தேர்தலை வைக்கும்படியும் கோருகின்றார்கள். அவ்வாறான சூழ்நிலையில் மாகாண சபைக்கான ஏற்கனவே ஏற்றுக்கொண்டு அரசியல் சாசனத்தில் இருக்கக்கூடிய அதிகாரங்களை நடைமுறைப்படுத்துவதில் கால தாமதங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்ன அவசியம் இல்லை. ஜே.ஆர். யாவத்தன் அவருடைய காலத்தில் 6-5 பெரும்பான்மையால் கொண்டு வரப்பட்ட நிறைவேற்றப்பட்ட இந்த 13வது திருத்தம் என்பது மீண்டும் மீண்டும் பாராளுமன்றத்துக்கு சென்று நீங்கள் அனுமதி பெற வேண்டும் என்ற அவசியங்களும் கிடையாது. ஆகவே நீங்கள் இதிலிருந்து பறித்தெடுக்கப்பட்ட அதிகாரங்களை மீள கொடுப்பதற்கு பாராளுமன்றத்தில் சில சட்டமூலங்கள் கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் அதனை செய்யலாம். அதனை விடுத்து நீங்கள் சிங்கள பௌத்த இனவாதிகள் தொடக்கம் எல்லோரையும் அழைத்து பேசுவது என்பது இது காலத்தை விரயம் செய்கின்ற ஒரு நடவடிக்கையாக இருக்கிறதே தவிர 13வது திருத்தத்தை விரைவாக நடைமுறைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் போல் தெரியவில்லை. ஆகவே இந்திய அரசாங்கத்திற்கு தான் எல்லோருடன் பேசுகிறேன் என்ற ஒரு படத்தை காட்டுகின்ற அதே சமயம் காலத்தை வீணடித்து விரயம் செய்து 13வது நடைமுறைப்படுத்துவதில் காலதாமதம் செய்கின்ற ஒரு போக்கைத்தான் நம்மால் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே நாங்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் நாங்கள் கோருவது தயவு செய்து 13வது திருத்தத்தை ஒரு குறிக்கப்பட்ட கால வரையறைக்குள், அது 2 மாசமோ 3 மாசமோ ஒரு கால வரையறைக்குள் அதனை நிறைவேற்றுங்கள். இதனை நீங்கள் இழுத்து அடித்து செல்வதென்பது நிச்சயமாக உங்கள் மீது இருக்கக்கூடிய அனைத்து நம்பிக்கைகளையும் இல்லாமல் செய்யும். அரசாங்கம் அராஜகத்தில் ஈடுபடுகிறது என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர் தரிந்து ஒடுவர் கெதர கைது செய்யப்பட்டமைக்கு இலக்கிய ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் உள்ளிட்ட தரப்பினர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்வாறு தெரிவித்தனர். அடிச்சு அவர் கொண்ட முடியால இழுத்து செய்யக்கூடிய அநீதிகள் எல்லாம் செஞ்சு அவரை ரிமாண்ட் பண்ணாங்க. போலீஸு கொண்டு போன பிந்தி எங்களுக்கு தெரியும், 17 அவர் போலீஸ்ல வச்சிருந்தாங்க. ஆஸ்பத்திரிக்கு அனுப்பாங்க. அவருடைய கண்ணுக்கு ரத்தம் இறங்கி இருந்துச்சு. அவருக்கு அவர் அடிபட்டிருந்தாரு. அந்த சூழ்நிலையில அவரை போலீஸ் ஹாஸ்பிட்டலைஸ் பண்ண சொல்லி எல்லாரும் கேட்கக்குள்ள போலீசார்னால் 17 அவர் போலீஸ்ல வச்சிருந்தான். இன்று காலை அவங்க ஜெயமுக ப்ரொடியூஸ் பண்ணி அதுக்கு பிந்தி நேஷனல் ஹாஸ்பிட்டல், கொழும்பு நேஷனல் ஹாஸ்பிட்டலுக்கு அவர் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. இப்ப இப்படியான அநீதியான செயல்பாடு செய்யறதுக்கு போலீஸுக்கு அதிகாரம் எங்க? சாதாரண ஒரு குடிமகன் இப்படி போலீஸால் அடிச்சு இப்படி போலீஸ்ல வச்சு அவரை கோர்ட்ஸுக்கு ப்ரொடியூஸ் பண்ண சொல்லக்குள்ள, இல்லாட்டி ஆஸ்பத்திரி கொண்டு போக சொல்லக்குள்ள, அது செய்யாம அப்படி வைக்கிற அநீதி என்னது? எங்களுக்கு தெரியும் அரசுக்கு இப்ப வேணும் ஊடகவியலாளரை அவங்களை கண்ட்ரோல் பண்றது. இது அரசாங்கம் அது இது பேசி பிளான் பண்ணி செஞ்ச செயல்பாடாக தான் நாங்கள் காண்றோம். ஏன்னா எதிர்காலத்துல வர்ற போராட்டங்கள் அடக்கிறதுக்கு, அந்த போராட்டங்களுக்கு வர்ற மக்களை நிறுத்துறதுக்கான செயல்பாடாக தான் நாங்கள் இதை காண்றோம். இதை அரசாங்கம் வேணுமென்று செய்யற செயல்பாடு, போலீசார்னால் வேணுமென்ற செயல்பாடு, யாரு வெளியே வந்தாலும் இதுதான் நாங்கள் செய்வோம் காட்டுறதுக்கு. தற்போது எங்களுக்கு தெரியும் டெலிகாமா இருக்கலாம், இன்சூரன்ஸா இருக்கலாம், இந்த இதுகளை பிரைவேட்டைஸ் பண்றாங்க. அரச நிறுவனங்கள் பிரைவேட்டைஸ் பண்றாங்க. இதுக்கு எதிராக போராட்டங்கள் பல போராட்டங்கள் வெளியே வர இருக்குது. அந்த போராட்டக்காரர்கள அச்சுறுத்தலுக்காக தான் இந்த செயல்பாடு நாங்கள் காண்றோம். இந்த அரசாங்கம் இது மட்டுமில்ல, கடந்த நாட்கள் நடந்த எல்லா போராட்டங்களுக்கும் எதிராக எங்களுக்கு தெரியும் கோர்ட்ஸ்ல போயிட்டு வழக்கு நீதிமன்றத்துல இருந்து அதுக்கு எதிரான தடை உத்தரவு எடுத்தாங்க. நாங்கள் கண்டோம். கடந்த நாள் இந்திய யூனிவர்சிட்டி ஃபெடரேஷனால லிப்டன் சர்க்கிள் லிப்டன்ல நடக்க போன அந்த போராட்டத்துக்கு போலீசார்கள் அடிச்சாங்க. அதுக்கு பின் எங்களுக்கு தெரியும் தொழிலாளர்களோட உரிமையை மீறதுக்கு எதிராக எடுக்கிறதுக்கு எதிராக நடந்த போராட்டத்துக்கு உயர் நீதிமன்றத்திலிருந்து அவங்க அதுக்கு எதிராக தடை உத்தரவு எடுத்தாங்க. அதோடு எங்களுக்கு தெரியும் 83 குழந்தை வரம் கிடைக்காத விரக்தியில் மாதா சொரூபங்களை சேதப்படுத்தியதாக யாழ்ப்பாணம் ஆணைக்கோட்டை சந்தேக நபர் தெரிவித்துள்ளார். மாதாவிடம் நேர்த்தி வைத்தும் குழந்தை கிடைக்காத விரக்தியிலேயே யாழ்ப்பாணம் ஆணைக்கோட்டையில் மாதா சொரூபங்களை சேதப்படுத்தியதாக கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் மானிப்பாய் போலீஸ் பிரிவில் 6க்கு மேற்பட்ட இடங்களில் மாதா சொரூபங்கள் நேற்று அதிகாலையில் சேதப்படுத்தப்பட்டிருந்தன. சம்பவம் தொடர்பில் சுதுமலை தெற்கு சாவல்காடு பகுதியைச் சேர்ந்த 32 வயதுடைய சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். அவர் சைவ சமயத்தைச் சேர்ந்தவர், மனைவி கிறிஸ்தவர். இருவரும் திருமணம் செய்து சில வருடங்களாகிய நிலையில் குழந்தை கிடைக்காத விரக்தியில் இருந்ததாக தெரிவிக்க குழந்தை வரம் வேண்டுமென மாதாவிடம் நேர்த்தி வைத்தேன், எனினும் குழந்தை கிடைக்காத விரக்தியில் இருந்தேன், இதனால் மாதா சொரூபங்களை சேதப்படுத்தினேன் என சந்தேக நபர் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. தொடர்ந்தும் டான் தமிழொலி நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.